ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீன் ஷூட்டர் யூடியூப் சேனலில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியிலிருந்து கோபாலபுரம் போகிற அந்த கேரளா பார்டர், அதற்கு முன்னாடி தாவளம் அப்படின்ற ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இன்னும் இது போல் பச்சை பசுமையான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறோம். நம்ம க்ரீன் ஷூட்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தாவளம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு வந்துட்டோம். அது இந்த ஊர் தாங்க அந்த ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம். இப்போ அந்த கிராமத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். என்னடா மெயின் ரோடு சந்திக்கணும்னு பார்த்தோம், கடைசியில் பார்த்தா இந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு சின்ன வழியில் போகிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நாங்கள் வந்து கிராமம் வழியாக தான் நாங்கள் இந்த தாவளம் அப்படின்ற இந்த ஊருக்கே வந்திருக்கிறோம். இந்த ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் பாருங்கள், ரெண்டு பக்கமும் பச்சை பசுமையாக இருக்குது. பச்சை பசுமையாக இருக்கிறதுக்கும் மத்தியில் வீடுகள்லாம் இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய ஒரு அழகான ஒரு கோவிலும் கூட இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு அடுத்து தாங்க இப்போ நம்ம ஒரு அணைக்கட்டுக்கு போகிறோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த அணைக்கட்டுக்கு போகிற வழி. அமைதியாக இருக்குது, இடம் பார்க்க அமைதியாக இருக்குது. ரோடு வந்து கொஞ்சம் பழைய ரோடாக இருந்தாலும் பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே அந்த தென்னை மரம் தோப்புக்கு ஓரமாக அழகாக பாதை இருக்குது. போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மரங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய காற்றுகள், இயற்கையாக நான் இந்த காற்றுகளை இந்த காற்றுகளை சுவாசிச்சுட்டு போகிறனால ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான், நடந்து வந்து அப்படி ஜாலியாக பேசிட்டு வரலாம். இப்போ நாங்கள் வந்து பைக்கில் போயிட்டுருக்கறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்குறோம். உண்மையுமே நடந்து வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின் தான் எனக்கு தோணுது. என் பைக்கில் போகிறனால கொஞ்சம் இயற்கை காட்சிகளை முழுமையாக அனுபவிக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். இந்த வழி மட்டும்தான் கொஞ்சம் தடங்களாக இருக்குது, தவிர இதுக்கு முன்னாடி உள்ள பாதை வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஓ, அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உண்மையுமே இந்த பொதுவாக இந்த பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இடங்களில் அணைக்கட்டுகளும் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வந்து அணைக்கட்டு இருக்கிற பகுதிக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். வந்து என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம ஃப்ரெண்டு தான் இப்போது முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. இந்த வழியாக தான் போகணும். என்னடா இறக்கமாக இருக்குது, ஏதோ காட்டுக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. கிராமம் சைடு பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த ஆறுடைய வெளிப்பக்கம், அதாவது அணைக்கட்டு இங்கே இருக்குது. ரைட் சைடில் தான் வந்து உங்களுக்கு அந்த அணைக்கட்டுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குது, தேங்கி இருக்குது. பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, தண்ணி உண்மையுமே சூப்பராக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் இது கொஞ்சம் ஆழமான பகுதியின்னு கூட இங்கே இருக்கிற சில பேர் சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டே கேட்டுட்ருக்க முடியாது இல்லைங்க, அதனால தான் சில பேர் நான் சொன்னேன். பார்த்தாலே தெரியும், நம்ம அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது தெரியும் அணைக்கட்டு எவ்வளோ உயரமாக இருந்துச்சுன்னு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டுக்கு அணைக்கட்டு பக்கம் வந்துட்டோம். அணைக்கட்டை தாண்டி தண்ணி இருக்கிற இதையும் பார்த்துட்டோம் எவ்வளோ இருக்குதுன்னு. உங்களுக்கே தெரியும் இது கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு. பாருங்கள், இது வந்து இந்த அணைக்கட்டினுடைய ஒரு ஓரமாக இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த தாவளம் அப்படின்ற அந்த ஒரு கிராமத்திலேருந்து மீண்டும் பட்டிய கவுண்டனூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று இருக்குது. இங்கே மொத்தமாக இருக்குது. பார்க்குறக்கு ஏதோ நிறைய பூச்செடிகள் வச்சுருக்கிற மாதிரி அந்த தென்னங்கன்றை வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்குறாங்க.
பொதுவாகவே வந்து சொல்லப்போனால் பொள்ளாச்சின்னு சொன்னாலே தென்னை மரம் தாங்க ஃபேமஸு. அது நிறையா பாட்டிலே வந்திருக்குது. அடுத்து வந்து சொல்ல போனீங்கன்னா இளநி, ஏன்னா இளநி எங்கேருந்து கிடைக்குது, தென்னை மரத்துலேருந்து தானே கிடைக்குது, அதனால் சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பால் அணைஞ்ச வீடு மாதிரி இங்கே ஒரு கிணறும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எந்த ஒரு தடுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆபத்தான பகுதியும் கூட. இப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து சோளம், சோளம் எப்படி சொல்கிறது, சோளம் வந்து இப்போ தான் வந்து ஆரம்பமாகுது. வச்சு இப்போ வந்து அந்த செடியுடைய அந்த ஒரு பகுதிக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். உண்மையிலுமே பார்க்குறக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி இப்போ தான் சோளம் வந்து விட ஆரம்பிக்குது. இப்போ தான் நார்லாம் வெளியே வந்திருக்குது. இனி சோளம் விடும். இது பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தினுடைய ஒரு பகுதி, பார்க்குறக்கே அருமையாக இருந்துச்சு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாதாரண மாங்காய் மரம் மட்டும் இல்லைங்க, இது வந்து கோமாங்காய், அதாவது கிளி, அதாவது கிளிமூக்கு மாங்காய் அப்படிங்கிறாங்க. சாரி, கோமாங்கானா, சாரி தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து கிளிமூக்கு மாங்காய் அப்படிங்கிறாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. அது நாங்கள் இனிமேல் தான் போய் சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த சோளம் வந்து ஏற்கனவே நம்ம காட்டணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு தென்னை மரத்தின் தோப்புக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். தென்னை தோப்புக்கு அந்த மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் அரிக்க மரம் இருக்குது. ஏதோ நம்ம வீட்டிலலாம் வந்து ஓரமாக வெளியே வச்சுருப்போம், அது அந்தளவுக்குலாம் பார்க்குறக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த தோப்புக்கு மத்தியில் இந்த ஒரு மரம் வச்சுருக்கும் போது, பார்க்கும்போது நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நான் ஏதோ பெருசாக வேறு ஏதோ சூப்பராக இருக்கும் மரம்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா அது பாதாம் அரிக்க மரமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து ஊரினுடைய, அதாவது பட்டியகவுண்டனூர் தாவளம் அப்படின்ற இந்த ரெண்டு ஊருக்கும் அவுட் சைடில் வந்திருக்குறோம். இது வந்து ஒரு ஆறு மாதிரி தெரியுது. அந்த ஆறு நம்ம சொன்னோம்ல, அந்த அணைக்கட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஆறு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்டாக முடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு, கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் பச்சை பசுமையான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம க்ரீன் ஷூட்டர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்கள் க்ரீன் ஷூட்டர்.